Welcome to all my dear students. In this video, you will go to learn about images formed due to refraction through a convex lens and a concave lens. So, if you look at the 10th standard, it is an important question. It is not only for 10th standard, it is a basic for IAS studies. So, the images are formed by convex lens and concave lens. The images are formed by அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த டாப்பிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து த்ரீ ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்காக த்ரீ ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் ஒன்னு. இந்த ரூல் ஒன்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா லெட் அஸ் டேக்கன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த ரெண்டு படத்தில் எது கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க, எது கான்கேவ் நினைக்கிறீங்க? So first one is convex lens. Second one பார்த்தீங்க அப்படின்னா concave lens. ஓகே, இது ஏன்னா நான் முன்னாடி வீடியோவிலே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் விச் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ் விச் ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கேன், சைமல்டேனியஸ்லி ஒரு கான்கேவ் லென்ஸையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு லென்ஸ்லையும் பேசிக்காக என்ன ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆக்சுவலி இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆப்டிக் சென்டர் வழியாக. ஸோ இந்த லென்ஸினுடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்டிக் சென்டர்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் லைனை நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் கான்கேவ் லென்ஸ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும், when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center. ஓகே, இப்போ நான் எது இங்கே ஆப்டிக்கல் சென்டர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் அது வேற கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணி கட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆப்டிக் சென்டர். ஓகே, இதுக்கு இதுதான் ஆப்டிக் சென்டர். ஸோ இப்போ இந்த ஆப்டிக் சென்டர் வழியா வென் தி லைட் இஸ் ஸ்ட்ரைக்ஸ் தி கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டினியூஸ் ஃபாலோ இட்ஸ் பாத் விதவுட் எனி டிவியேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த ஆப்டிக் சென்டர் வழியா ஒரு லைட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட் என்ன ஆகுது, எங்கேயுமே டிவியேஷன் ஆகாது, ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதே பாத்தில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நவ் ஐ ஆம் கோயிங் டு பாஸ் தி ரே ஆஃப் லைட் ஸ்ட்ரைக் த்ரூ தி ஆப்டிக் சென்டர் வெதர் இட் இஸ் கான்வெக்ஸ் அண்ட் ஆர் கான்கேவ் லென்ஸ் ஒப்ளிக்லி அட் தி சென்டர். ஒப்ளிக்லி அட் தி சென்டர் இட்ஸ் கண்டினியூஸ் டு ஃபாலோ தி பாத் வித்தவுட் எனி டிவியேஷன்ஸ். ஸோ இங்கிருந்து இந்த பாத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். கண்டினியூஸாக இப்போ இந்த பாத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதே பாத்தில் போய்கிட்டு இருக்கு, எந்த விதமான டிவியேஷன்ஸும் வராது. டிஸ் ஃபார் தி ரூல் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ரூல் டூ. இந்த ரூல் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதே தான் நம்ம வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ திஸ் ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், திஸ் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஆப்டிக் சென்டர் இதில் வந்து நான் எஃப் ஒன் எஃப் டூ அப்படிங்கிறத கொஞ்சம் அடிஷனலாக சொல்லியிருக்கேன். இந்த எஃப் ஒன்ங்கிறது என்ன சார் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு இங்கே எதுவும் ஃபுல் டீட்டெயில் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஃப் ஒன்னாலும் சரி இது நம்ம ஃபோக்கல் லென்த் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப் ஒன்னாலும் அதே தான், எஃப் டூனாலும் அதே தான். ஏன்னா நம்மளுக்கு லென்ஸு பார்த்தீங்கன்னா டூ சைடு இருக்கிறதால டூ ஃபோக்கல் லென்த் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ போத் கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நவ் ஐ எம் கோயிங் டு பாசிங் த்ரூ தி லைட். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போய் லைட்டை பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ண போகிறேன், இந்த ரேஸ் பார்லல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ அது எந்த லென்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு லென்ஸுக்குமே இந்த பிளாக் லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த மேலே ரெட் கலரில் டார்க் பேட்டரில் போயிட்டு இருக்கா. ஸோ இதுதான் வந்து ரே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா ரே. ஓகே, லைட் லைட் ரே. ஸோ இந்த லைட் ரே இஸ் பாசிங் த்ரூ தி லென்ஸ், இட் இஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ்.
சோ இங்கே பாத்தீங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனாலும் சரி, செகண்ட் பாத்தீங்கனாலும் சரி, ரெண்டுமே இன்சிடென்ட் ரே பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு, பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா அந்த லைட் ரே பாஸ் ஆயிட்டு பேரலா போயிட்டு லென்ஸ்ல பட்டுட்டு கன்வர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு புள்ளியில போக்கஸ் ஆகும். சோ அந்த புள்ளிக்கு பேரு ஃபோக்கஸ் டூ, ஃபோக்கல் லென்த் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப So, when the rays parallel to the principal axis strike convex lens or concave lens, the refracted rays are converged to or appears to diverge from the principal focus. Okay? So, உங்களுக்கு புரியுதா? Convex lens ஆ இருந்துச்சு அப்படின்னா principal focusல convergent ஆயிருக்கும், concave lens ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த principal focusக்கு நேரா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா diverge ஆயிருக்கும். சோ அப்ப அதோட பாத்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிவியேஷன்ஸ் இருந்திருக்கும். இது ரூல் டூ. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூல் த்ரீ. இந்த ரூல் த்ரீல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஓகே இங்க அதே தான், இப்ப பிரின்சிபல் போக்கஸ் என்ன தெரியும், ஓன் ஆப்டிக் சென்டர் தெரியும், எஃப் டூனாலும் உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நான் சிம்பிளா மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன். என்ன மெசேஜ் சார் அப்படின்னா, வென் த ரே இஸ் பாசிங் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸ், ஓகே டைரக்டட் டுவோர்ஸ் கான்கேவ் லென்ஸ். ஓகே உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம், தென் கான்கேவ் லென்ஸ் எடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வருவோம், கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிட்டு இது வழியா ஒரு லைட் ரேவை நம்ம பாஸ் பண்றோம். எதுக்கு நேரா நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் பாசிங் த்ரூ தி பிரின்சிபல் போக்கஸ், பிரின்சிபல் போக்கஸ் வழியா லென்ஸ்ல நம்ம போக்கஸ் பண்ணணும், அதாவது பாஸ் பண்ணணும். பிரின்சிபல் வழியா போய் லென்ஸ்ல படக்கூடிய இந்த லைட் ரேஸ் லென்ஸ்ல பட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய பாத்தை டிவைட் பண்ணுது. சோ அப்ப அந்த பாத் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் ரிஃப்ராக்டட் தி லைட் இஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே இது வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். சோ இது கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தாலும் சரி, கான்கேவ் லென்ஸா இருந்தாலும் சரி, சோ ரெண்டு லென்ஸா இருந்தாலும் சோ அது என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் போக்கஸ் வழியை நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அல்லது டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த லைட் ரேஸ் லென்ஸ்ல பட்டுட்டு this path is deviated, so in this path is parallel to the principal axis. Finally, this refracted light ray is parallel to the principal rays. Okay, அப்படிங்கறத இங்க நாம சொல்றோம். Okay, நீங்க வந்து இப்ப concave எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நாம என்ன பண்ணுவோம், இந்த principal focus க்கு நேரா அந்த லைட் நம்ம பாஸ் பண்ண போறோம். இதான் directed towards the concave lens அப்படிங்கிறது. So இதல படிச்சு அப்படினா it will be refracted, okay, after refracting the light is parallel to the principal ஆக்சிஸ். ஓகே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இந்த லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணோம், ரிஃப்ராக்டட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ ஓகே இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயம். ஸோ இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ தி கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஜென்ரலாக இங்கே புரிஞ்சிருக்கோம். இந்த அடிப்படையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ அதில் எப்படி இமேஜே ஃபார்ம் ஆகுது, எங்கே வச்சோம் அப்படின்னா எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும், இமேஜோடைய சைஸ் என்ன, நேச்சர் என்ன, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நீங்கள் தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.